டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போறவங்களுக்குலாம் பத்தாம் வகுப்பு தமிழ் புக்ல இருந்து லைனா லெசன்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு கண்ணதாசன் பாடல் காலக்கடிதம் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தமிழ் புக்ல 189வது பக்கத்துல இந்த பாடல் இருக்குது. இந்த பாடல வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காரு. அவரோட இயற்பெயர் வந்து முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. அவருடைய பெற்றோர்கள் பெயர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. அவர் எழுதின சாகித்ய அவர் எழுதின சேரமான் காதலி அப்படிங்கிற புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. சாகித்ய அகாடமி விருதுங்கிறது நல்ல இலக்கியம் எழுதுறவங்களுக்கு கிடைக்கிற விருது. அவர் வந்து இன்னும் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காரு, திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு, பல ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு. அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதியிருக்காரு. அந்த புக்கு இந்து மத கோட்பாடுகள் தத்துவங்கள் அதெல்லாம் ரொம்ப விரிவா விளக்கமா அழகா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. நம்மளுடைய இந்து மதத்தை வாழ வைக்கிறதுக்கான ஒரு புத்தகமா அது இருக்குது. அதை எல்லாரும் வாங்கி கண்டிப்பா படிக்கலாம். இப்போ இந்த பாடலை பார்க்கலாம். கவிஞன் ஞானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம் பொன்னிலும் விலைமிகு பொருளின் செல்வம். இவை சரி என்றால் எம்புவரின் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பதின் வேலை. அக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவளும் ஞானுமே அறிந்தவை அறிக. செல்வ தங்கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உன்ன தருவேன், இல்லா இந்தியமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புற தேனை ஊர்ப்புறம் தருவேன். பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிடம் உடைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள், இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு வேடாக மாறாதிருக்கையான் மனமிலங்கல்லன். மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வளவு தீமை எவ்வளவு நன்மை என்பதறிந்து ஏகுமின் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம், நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னு பார்க்கலாம். கவிஞர் ஞானோர் கால கணிதம் அப்படின்னா கவிஞர்கள் எல்லாம் காலத்துக்கு காலத்தை கணக்க சொல்றவங்க, அதாவது அவங்க வாழ்ந்த காலம் எப்படி இருந்ததுங்கிறது கவிஞர்கள் எழுதின பாடல்கள் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால அவர் தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. கவிஞர் ஞானோர் கால கணிதம் அப்படின்னா கவிஞர்கள் வந்து காலத்துக்கு கணிதம் மாதிரி, அதாவது அந்த காலம் எந்த காலத்துல. கவிஞர் ஞானோர் கால கணிதம் அப்படின்னா கவிஞர்கள் வந்து காலத்துக்கு கணிதம் மாதிரி, அதாவது என்னன்னா அந்த காலத்துல என்னென்ன நடந்தது அப்படிங்கறத எடுத்து சொல்ற ஒரு கருவியா அவங்கதான் இருந்தாங்க. கவிஞர்களுடைய பாடல்களை வச்சுதான் அவங்க வாழ்ந்த காலத்தை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். கவிஞர் ஞானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். எந்த பொருளை பத்தி பாடுறாங்களோ அதை பத்தி அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க. கருப்படு பொருளா கருப்பொருள், ஒரு ஒரு பாடல் இருக்கணும்னா அதுல ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா, அதுதான் கருப்பொருள். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடைய தெய்வம், கவிஞர்களுக்கு எல்லாம் புகழ் கிடைக்கும் இல்லையா, அது அவர் வந்து புகழுடைய தெய்வம், தெய்வத்துக்கு தான் புகழ் கிடைக்கும். அந்த மாதிரி கவிஞர்களுக்கும் புகழ் கிடைக்குது. பொன்னிலும் விலைமிகு பொருளின் செல்வம். காசு பணம் கொடுத்து எல்லாம் கவிதையை வாங்கிட முடியாது, கவிதை எழுதிட முடியாது. கவிதை எழுதுறதுங்கிறது விலைமதிக்க முடியாத ஒரு செல்வம். அந்த செல்வத்தை வந்து இவர் வச்சிருக்காரு. இவை சரியென்றால் இயம்புவது என் தொழில், எது சரியோ அதுதான் கவிஞர்கள் பேசுவாங்க. கவிஞர்கள் வந்து பொய் பேச மாட்டாங்க. உண்மையான கவிஞனா இருந்தா அவன் பொய் பேச மாட்டான். இவை சரியென்றால் எம்புவது என் தொழில், இவை தவறாயின் எதிர்ப்பது என் வேலை. எது தப்புன்னு தோணுதோ அதை எதிர்த்து நான் எழுதிடுவேன் அப்படின்னு கண்ணதாசன் தன்னை பத்தி சொல்றாரு. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும், ஆக்கல் நான் படைப்பேன், இலக்கியங்கள் படைக்கிறாரு இல்லையா. அழித்தல் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. அழித்தல் கெட்டது ஏதாவது இருந்ததுன்னா அதை பாடல்கள் மூலமா அழிப்பாங்க. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவளும் ஞானுமே அறிந்தவள். கடவுளுக்கு தெரியும், இன்னொன்னு எனக்கு தெரியும். படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் செய்யறாங்க இல்லையா, பிரம்மா சிவன் விஷ்ணு, அந்த மாதிரி நானும் அந்த மூணு தொழிலும் நான் செய்வேன். அங்க மூணு கடவுள் இருக்காங்க, இங்க நான் ஒரே ஆள அந்த மூணு வேலையும் செய்வேன். செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டேன், பணக்காரங்களுக்கு எல்லாம் அடிமை ஆக மாட்டேன். பதவி வாழ்க்கை பயப்பட மாட்டேன், யாராவது பதவியை காட்டி மிரட்டினாங்கன்னா இப்படி எழுது அப்படின்னா நான் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், எனக்கு தான் பாசம் இருக்கு, உண்மை இருக்கு என்கிட்ட எல்லாம் இருக்கு. ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன், எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள் மேலெல்லாம்
ஆசை இருக்கு அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு. உண்டாயின் பிறர் உன்ன தருவேன், என்கிட்ட இருந்து மிச்சம் இருந்தா அது மத்தவங்களுக்கு சாப்பிட தருவேன், இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன், என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா யமனோட வீட்டை போய் தட்டிடுவேன், செத்து போயிடுவான், யார்கிட்டையும் கையாள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் அப்படின்னா எல்லா நல்ல விஷயங்களையும் தேடி நல்ல இலக்கியங்களையும் தேடி படிப்பேன், வாய்ப்புற தேனை ஊர்புற தருவேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கிற தமிழ் தேனை ஊர் மக்கள் படிக்கிற அளவுக்கு நான் தருவேன் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லிட்டு இருக்காரு. பண்டோர் கம்பன் பாரதி தாசன், கம்பன் சொன்னது, பாரதி சொன்னது, பாரதி தாசன் சொன்னது, சொல்லாதன்னு சில சொல்லிட முடியும், அவங்க சொல்லாததை கூட நான் சொல்லுவேன் அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு. புகழால் என்னுடன் புல்லரிக்காது, யாராச்சும் புகழ்ந்துட்டா அந்த புகழ்ச்சோடைக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன், இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, யாராச்சும் என்ன இழிவா பேசிட்டாங்கன்னா நான் செத்து போயிட மாட்டேன், தூக்கு மாட்டிக்க மாட்டேன், வளமா கவிகள் வாக்கு மூலங்கள், நான் யாருங்கிறதுக்கு என்னோட கவிதைகளே வாக்கு மூலம், அவனுடைய இயல்புங்கிறதும் அவங்க அவங்க எழுதுற கவிதையில வந்துடும் கண்டிப்பா. சோ வளமா கவிதை கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதி இப்ப யாரும் என்னை பத்தி பேச தேவையில்லை, நான் செத்து போயிடுவேன் ஒரு நாளைக்கு, அன்னைக்கு வந்து இதை பத்தி சொல்லுங்க, தீர்ப்பு எழுதுங்க, இவன் இப்படிப்பட்டவன் கண்ணதாசன்னா இப்படிப்பட்டவன் இப்படி வாழ்ந்தான், அவன் புத்தி இது, அவன் கேரக்டர் இது அப்படின்னு நான் செத்தப்புறம் எழுதுங்க, இப்ப யாரும் பேசாதீங்க. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாது இருக்கையான் மனவிலங்கன் அல்ல, நான் நேற்று இப்படி இருந்தேன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டா நாளைக்கு அப்படி ஆவேன்னு என்னை பேசாதீங்க, நான் ஒண்ணும் மாறாம இருக்க முடியாது, மாற்றம் ஒன்றே இந்த உலகத்துல மாறாது, நான் கண்டிப்பா மாறிட்டு தான் இருப்பேன், அதனால காடு மேடு மாதிரி மரமட்ட மாதிரி மாறாம இருக்கிறதுக்கு நான் அது கிடையாது, மரமட்ட கிடையாது, நான் மாறுவேன், மனவிலங்கு கிடையாது மாறாம இருக்கிறதுக்கு. மாற்றம் என்பது மானிட தத்துவம், மனுஷன் இருந்தா அது மாற்றம் வரணும், அன்னைக்கு நடக்க கூட தெரியாம இருந்தவன் இன்னைக்கு கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான் இல்லையா. மாறும் விளைவில் மகத்துவம் அறிவேன், இந்த உலகத்துல எது மாறும் எப்படி மாறுங்கிற அந்த மகத்துவம் அது இம்பார்ட்டன்ட், மாறிட்டே தான் இருக்கணும், அதுதான் மனிதர்களுக்கு அழகு, மனித சமுதாயத்துக்கு மாற்றம்ங்கிறது தான் அழகு. எவ்வளவு தீமை எவ்வளவு நன்மை, எது நல்லது எது கெட்டது எல்லாம் எனக்கு தெரியும் என்பதறிந்து ஏகும் என் சாலை நான் போவேன், அதுதான் என் பாதை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும், ஆட்சி மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்பப்ப, ஆனா தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம், தத்துவம் மட்டும்தான் என்னைக்கு அக்ஷய பாத்திரமா இருக்கும், நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்ல, எவ்வளவு இருந்தாலும் அது என்னைக்கு இருந்தாலும் போயிடும், அந்த மாதிரி தத்துவங்கள் மட்டும்தான் நினைச்சு வாழும், அது இருக்க இருக்க இன்னும் தத்துவங்கள் உருவாகிட்டே இருக்கும். கொள்ளுவோர் கொள்க குறைப்போர் குறைக்க, என் கருத்தை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கங்க, வெளியில நின்று தப்பு தப்பா பேசி நாய் மாதிரி குலைக்கிறவங்க குலைச்சிக்கிட்டே இருங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அதனால தான் இப்படி எல்லாம் இருக்காரு. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது, யார் வேணா என்ன வேணா பேசிக்கோங்கப்பா, அது என்ன ஒண்ணும் செய்யாது, அவர் பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏன்னா அவர் அரசியல் எல்லாம் இருந்தாரு. நானே தொடக்கம் நானே முடிவு, என் தொடக்கம் நான் தான், நான் தான் தொடக்கம் நான் தான் முடிவு, கவிதை தான் இந்த உலகத்தோட தொடக்கம், நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம், கவிஞர்கள் சொல்ற கருத்துக்கள் நிச்சயமா நிலைச்சு வாழும், அதனால அவர் சொல்றாரு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம்.